Hi friends, welcome back to our channel. நம்ம இப்போ இந்த வீடியோல சுவையான வெஜிடபிள் குருமா எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதுல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் கொஞ்சம் லைட்டா காயட்டும். நெய் காஞ்சதும் இப்போ அதுல ஒரு பட்டை 3 கிராம்பு 3 ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை 2 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுத்ததும் நீட் வகையில கட் பண்ணி வச்சிருக்கேன் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை 2 பெரிய வெங்காயம் நீட்ட வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ 2 தக்காளி சேர்த்திக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா 2 ஸ்பூன் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா நல்லா கலந்ததும் 1 கப் பட்டாணி பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் 1 கப் கேரட் 1 கப் உருளைக்கிழங்கு எல்லாம் பொடியை நறுக்கி வச்சது பீன்ஸ் 1 கப் காலிஃப்ளவர் 1 கப் எடுத்திருக்கேன் நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சது காலிஃப்ளவரை இது எல்லாம் போட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா காயெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கிறேன் இதுக்கு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் 1 கப் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு 10 முந்திரி அதையும் சேர்த்திக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வெந்துட்டுருக்கு அதில் இந்த பேஸ்ட் பண்ணதையும் சேர்த்திக்கலாம் லைட்டாக மிக்சி ஜாரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு இப்போ இதுக்கு தேவையான ஒரு உப்பு ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது போட்டிருக்கோம் பார்த்து இப்போ சேர்த்திக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ ஏற்கனவே பால் காய்ச்சின பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் அது 1/2 டம்ளர் சேர்த்திக்கலாம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்டாரண்ட்லாம் இப்படி தான் பால் சேர்த்து செய்வாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்
லைட்டாக சுகர் சேர்த்துருக்கேன், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். பாருங்கள் ரெண்டு விசில் வந்தாச்சு, நல்லா சூப்பராக வெந்திருக்கு. சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இது சப்பாத்தி, தோசை, பரோட்டா இதுக்கு எல்லாமே சேர்த்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, friends.